வணக்கம் நண்பர்களே, வணக்கம். இப்போ அடுத்து பார்க்க போகிற வீடியோ என்னடான்னா, மருள் ஓமத்தை. ஓமத்தில் மொத்தம் வந்து 9 வகையான ஓமத்தை இருக்குது. நாட்டு ஓமத்தை, மஞ்சள் ஓமத்தை, வெள்ளை ஓமத்தை, கரு ஓமத்தை, செம்மு ஓமத்தை, மருள் ஓமத்தை, விண் ஓமத்தை. இது வந்து பார்த்திங்கன்னா ஓமத்திலே வந்து மருள் ஓமத்து வகையை சேர்ந்தது. அளப்பரியான இது சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை. ஆடாத பேய்களையும் ஆட்டி வைக்கும். எப்பேற்பட்ட செய்வின தோஷம், மந்திர தோஷம் எல்லாத்தையும் வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய பவர் உண்டு. ஆண் பெண் வசியம் பண்ணக்கூடிய மூலிகை. இதில் இருக்கக்கூடிய விதைகளை வந்து உடைக்கணும். உடைச்சி அந்த விதைகளை வந்து என்ன பண்ணணும்னா, அந்த ஆண் பெண் வசியம் மருந்து செய்யக்கூடிய மருந்துகளில் பயன்படுத்தணும். முள் மாதிரி தான் இருக்கும், சீப்பு மாதிரி, சீப்பு காயின்னு சொல்லுவாங்க. இதை பேரோட வந்து பேர் என்ன பார்த்திங்கன்னா, மருள் ஓமத்தை. எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகை. இந்த காயை உடச்சி நல்லா காயை வச்சு அரைப்பு மாதிரி அரைச்சிக்கணும். சீக்கா மாதிரி அரைச்சி ரெகுலராக ஒரு 10 நாள் 15 நாள் தலைக்கு போட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு வரலாம். இந்த மாதிரி குளிச்சுட்டு வரவங்க இந்த ஏவல் தோஷம், செய்வினை, பில்லி தோஷம், மாந்திரிக தோஷம்னு சொல்லக்கூடிய அந்த தோஷங்களில் வந்து அகப்பட்டவங்க, அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த செய்வினை தோஷங்கள், பில்லி தோஷங்கள் வெளியேறிடும். ஒரு குலதெய்வ வசியம் பண்ணியிருக்கோம், அந்த சாமி வந்து வெளிப்படுத்தலை, குறிப்பிட்ட நபர் மேலே வந்து அந்த சாமி வந்து வரணும் அப்படின்னா, குறிப்பிட்ட நபர் மேலே அந்த சாமி வரணும் ஆனால் வராமல் இருக்குது அப்படின்னா, இந்த மூலிகை என்ன பண்ணணும், இந்த வேரை வந்து காப்பு கட்டி எடுத்துக்கணும். இந்த ஒரு வேரோட குடியும் வந்திருக்கேன், காப்பு கட்டி எடுத்து தாயத்தில் போட்டு கட்டிக்கலாம். இல்லை இந்த காயை உடச்சி நல்லா தலையில், முன்பகுதி தலையில், உச்சந்தலையில் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா, தினைக்கும் தேய்க்கணும். ஒரு நாள் தேய்ச்சின்னா போகாது, ஒரு 15 நாள் 17 நாள் 27 நாள் கூட அதிகபட்சம் தேய்க்கலாம். தேய்ச்சிட்டு வரும்போது அந்த மாதிரியான பிரச்சனைகளில் உள்ள தெய்வ தேவதைகள் வீடு வந்து சேரும். இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய மூலிகை தான். பேர் வந்து மருள் ஊமத்தை. பார்க்காதவங்க பாருங்கள், ஊமத்தங்க பெருசாக இருக்கும். இது மருள் ஊமத்தை. ஓகேவா? நன்றி நண்பர்களே, வணக்கம்.